தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை பெற்றவர்களின் விவரங்களை வெளியிட அவகாசம் கேட்டுள்ள எஸ்பிஐ வங்கியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் பாரத ஸ்டேட் வங்கி தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கலந்து கொண்டார். அப்போது எஸ்பிஐ வங்கிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கார்த்தி சிதம்பரம் விவரங்களை வெளியிட்டால் பாஜகவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று எஸ்பிஐ அவகாசம் கோரியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். சிஸ்டத்துல வந்துருச்சு எல்லாத்தையும் சொல்றவங்க எங்க போச்சு அந்த சிஸ்டம், இது யார் யார்கிட்ட பணம் வாங்கினாங்க சொல்றது, இவங்களுக்கு சிஸ்டம் எங்க போச்சு, இதுல நம்ம கையில என்னோ நாங்க டேலி பண்ணணும் சொல்றாங்க. நம்ம நாளைக்கு போய் பேலன்ஸ் கேட்டோம்னா என்ன, அவர் உள்ள போயிட்டு வால்ட்டை திறந்து உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு கையில எண்ணியா வந்து மேனேஜர் சொல்றாரு. அதனால இவ்வளவு கம்ப்யூட்டரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை சொல்றதுல வேடிக்கையா இருக்கு. போன் பேங்கிங் வந்துருச்சு, டிஜிட்டல் இந்தியான்றீங்க, எல்லாமே டிஜிட்டல் சொல்றீங்க, எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் சொல்றீங்க, ஆனா இந்த கணக்கா மட்டும் சொல்றது மட்டும் நாங்க கையில போய் மேனுவலா டேலி பண்ணணும் சொல்றது வேடிக்கையாக இருக்கிறது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே எஸ்பிஐ வங்கியின் தலைமை அலுவலகம் முன்பு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரெக்ஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதேபோல் மேல சிந்தாமணி பகுதியில் உள்ள எஸ்பிஐ வங்கி முன்பு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், வெளியீடு வெளியீடு, பாஜகவிற்கு பணம் கொடுத்தவர்கள் பட்டியலை வெளியீடு. வெளிப்படையாகவே பாரத ஸ்டேட் வங்கியை தனது கைப்பாவையாக பாஜக மோடி அரசு செய்கிறது என்பது தெரிகிறது. இந்த கால அவகாசம் தேவையில்லாதது. தேர்தல் நேரத்தில் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டதை உடனடியாக கொடுப்பதற்கு என்ன தயக்கம்? இதேபோல் செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், நாமக்கல், ஆரணி, பல்லடம், தேனி உள்ளிட்ட இடங்களில் எஸ்பிஐ வங்கிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.